அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு சுன்னத்தான விஷயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே சுன்னத்தான விஷயங்கள் இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நகம் வெட்டுதல் பற்றிய ஒரு சுன்னத்தான விஷயங்களை பார்க்கலாம். சுத்தம் அப்படின்றது ஈமான்ல ஒரு பகுதியாக இருக்குது. அல்லாஹ் தூய்மையானவர்களையே நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த வகையில் நம்மளுடைய நகங்களை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய தொழுகைகள் வந்து அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளுடைய மார்க்கத்தில் நமக்கும் சரி பிறருக்கும் சரி எந்த வகையிலையுமே எந்த விஷயமும் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பள்ளிக்கு சென்றால் பூண்டு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை சாப்பிடுவதால் அதனுடைய வாசம் பிறருக்கு இடையூறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது பிறருக்கும் சிறிதுமே எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய மார்க்கம் வலியுறுத்தி கூறுகிறது. இப்போது நம்ம நகங்களை வெட்டுவதற்கான சுன்னத்துக்களை பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய நகங்களை வெட்டும் பொழுது வலது கையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலுமே முதல்ல வலது பக்கம் செய்வதையே விரும்பக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போது வலது கையில் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஆரம்பித்து அடுத்து நடுவிரல், அடுத்து மோதிர விரல், அடுத்து சுண்டு விரல். பிறகு இடது கையில் சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து அடுத்து மோதிர விரல், நடுவிரல், பிறகு ஆள்காட்டி விரல், பிறகு பெருவிரல். இடது கையில் பெருவிரல் முடித்த பிறகு வலது கையில் உள்ள பெருவிரலில் இருக்கக்கூடிய நகங்களையும் நம்ம வெட்டிக்கணும். இதுதான் கைகளில் நகம் வெட்டுவதற்கான முறையாக இருக்குது. பிறகு கால் நகங்களை வெட்டும் பொழுது முதல்ல வலது காலில் இருக்கக்கூடிய சுண்டு விரலிருந்து பெருவிரல் வரையும் உள்ள நகங்களை வெட்டிக்கணும். அடுத்து இடது காலில் இருக்கக்கூடிய பெருவிரல்லேருந்து சுண்டு விரல் வரையுமே உள்ள நகங்களை வந்து வெட்டணும். இதுதான் கால் நகங்களை வெட்டக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. இனிமே நகங்களை வெட்டும்போது இந்த சுனத்தான முறைகளை கடைப்பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போது இதனால் வரைக்குமே நான் இந்த முறையில் நகங்களை வெட்டினது இல்லையே அப்படின்னு, அப்போ இது பாவமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, இது ஒரு சுனத்தான விஷயமாக இருக்குது. அப்போது இனிமே நம்ம இதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஜும்மா நாள் அன்று நகங்களை நம்ம வெட்டுறது ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் இருக்குது, சுனத்தான விஷயமாகவும் இருக்குது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு கஷ்டத்தை தர அல்லாஹ் விரும்பவில்லை, எனினும் அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன் அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவுமே விரும்புகிறான். இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக. இது குர்ஆனில் 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இருக்குது. அப்போது இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம மார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுனத்தான காரியங்களும் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்ட விஷயங்களும் நமக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இதில் எந்த ஒரு கஷ்டமுமே அல்லாஹு தஆலா நமக்கு வைக்கலை. அப்போது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அதை பிறருக்கும் பகிருங்க, அதற்கான நன்மையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அமல்லர் ரஹ்மான் நம் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுனத்தான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.